கவர்னருடன் அரசியல் குறித்தும் பேசினேன், ஆனால் அதை பற்றி உங்களிடம் சொல்ல முடியாது. சென்னை கவர்னர் ஆர் என் ரவியை நடிகர் ரஜினிகாந்த் இன்று நேரில் சந்தித்தார். சென்னை கிண்டியில் உள்ள கவர்னர் மாளிகையில் கவர்னரை நடிகர் ரஜினிகாந்த் சந்தித்து பேசினார். இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று கவர்னர் அலுவலகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து நிபுணர்களுக்கு பேட்டியளித்த ரஜினிகாந்த், கவர்னருடனான சந்திப்பு மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்றும், தமிழ்நாட்டிற்கு நல்லது செய்ய எது வேண்டுமானாலும் செய்ய தயாராக உள்ளேன் என கவர்னர் ரவி கூறினார். காஷ்மீரில் பிறந்து அதிக காலம் வட இந்தியாவில் வளர்ந்தவர் கவர்னர் ரவி. தற்போது தமிழகத்திலும் இருக்கும் ஆன்மீக உணர்வு அவரை வெகுவாக கவர்ந்துள்ளது. தமிழர்களின் கடின உழைப்பு, நேர்மை போன்றவை மிகவும் பிடித்திருப்பதாக அவர் கூறினார். கவர்னருடன் 30 நிமிடம் பேசி கொண்டிருந்தேன். அவருடன் அரசியல் குறித்து விவாதித்தோம். ஆனால் அதை உங்களிடம் தற்போது சொல்ல முடியாது. மீண்டும் அரசியலுக்கு வரப்போகிறீர்களா என செய்தியாளர் ஒருவர் கேட்ட கேள்விக்கு, மீண்டும் அரசியலுக்கு வரப்போவதில்லை என்று நடிகர் ரஜினிகாந்த் பதிலளித்தார். நாடாளுமன்ற தேர்தல் பற்றி விவாதித்தீர்களா என செய்தியாளர்கள் கேட்டதற்கு, அது பற்றி சொல்ல முடியாது என்று ரஜினி பதிலளித்தார். ஜெயிலர் படப்பிடிப்பு ஆகஸ்ட் 15 அல்லது 25 தொடங்கும் என்று கூறினார். அவர் வந்து காஷ்மீரிலிருந்து பிறந்து நிறைய அவர் வந்து நார்த் இந்தியாவிலே இருந்தவர், தமிழ்நாடு வந்து மிகவும் நேசிச்சிருக்காரு. முக்கியமாக தமிழ் மக்கள் அவங்களுடைய நேர்மை, கடின உழைப்பு, அவங்களுடைய ஹானஸ்டி, அதெல்லாம் வந்து அவங்களுக்கு மிகவும் பிடிச்சிருக்கு. அண்ட் முக்கியமாக இங்கே இருக்கிற அந்த ஆன்மீக உணர்வு அவர் ரொம்பவும் இருந்திருக்கு. அவர் வந்து சொன்னது வந்து, இந்த தமிழ்நாடு இது நல்லதுக்காக நான் என்ன பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்கேன், எவ்வளோ எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அரசியல் பத்தியும் நம்ம வந்து விவாதித்தோம். அது இப்போ வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கு முடியாது. அரசியல் சந்திப்பு, அரசியல் குறித்து பேசுறீங்க சொல்றீங்க, நாடாளுமன்ற தேர்தல் குறித்து ஏதாவது ஒதுக்கப்பட்டதா? இல்லை, அதை பற்றி எல்லாம் உங்ககிட்ட பேச முடியாது. தேங்க்யூ வெரி மச். 15 இல்லைன்னா 22 தேதி. தேங்க்யூ.